சார் அபு மேல வாப்பா. என்ன பண்ண இது பாதிலே ஓடிட்ட, பிரியாணி சாப்பிட வச்சிருவாங்கட்டா. இல்லை சார், நேற்று அவசரமாக ஒரு ஃபோன் வந்துருச்சு. அதான் உட்காரு. என்னது அது? ஸ்வீட்ஸ். எதுக்குமா அதெல்லாம்? இல்லை நேற்று ஈதுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. ஏமா நசிமா, என்ன அபு ஆளே மாறிட்ட? அப்படியா சார்? தேங்க்ஸ். சுக்ரியா. செங்கோட்டை ரைஸை விட பீஸ் தான் பெருசாக இருக்கும். சத்தியமாக டேமேஜ் சார். ராஜா ஜரா கிளினிக்கு தேக்கலரே. நம்ம பாயிங்க மட்டும்தான் பிரியாணி நல்லா ஆக்குவாங்கன்னு இல்லை, திண்டுக்கல்ல தலப்பா கட்டி நாயக்கர் கடை பிரியாணி. அபு ஒரு நாள் போவோமா சார்? உண்மையே டேமேஜ் சார், நான் கிளம்புறேன் சார் ப்ளீஸ். நம்ம சென்னையில் நிக்கால போகிற பிரியாணி தான் சார். உண்மையே நல்லா இருக்கும் சார், நான் கிளம்புறேன் சார். நம்ம நசிமா ஆக்கின பிரியாணி நீ சாப்பிட்டது இல்லை? ஃப்ரிட்ஜ் மீ உட்டாக்கி ரக்கியும் அப்பா. உனக்குன்னு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சுருக்கலாம். இன்னைக்கு பிரியாணியோட நேற்று பிரியாணியை சூடு பண்ணி சாப்பிட்டா மசாவா இருக்கும். ரொம்ப டைம் சார், நான் கிளம்புறேன் சார் ப்ளீஸ் சார். ஆத்துல திட்டுவாங்க, சி ஆஃபீஸில் திட்டுவாங்க சார். வர சார். நீ சாப்பிட வேணாம்ப்பா. அபு உன் கல்யாணத்துக்காவது பிரியாணி போடுவல்ல? என் கல்யாணம் உங்கள் தலைமையில் தான் சார் நடக்கும். வரேன் சார். Could you... Aisha, ஒரு டவுட். பிரியா டவுட் கேட்குறா. ஒன் செகண்ட், I'll just call you back. சொல்லு. நீ மன்சூர் அம்மாவை எப்படியோ கூப்பிடுவேன். தாத்தாவோட தாத்தாவா? மா ஏ அல்லா யாலண்ணா. ஓய் மாமி, லிஃப்ட்ல கரண்ட் போய் மாட்டுச்ச பெருமாளேன்னு சொல்லுவியே, அது மாதிரிதான். அந்த கப்பல் எங்க போகுது? துபாய். துபாயில என் குப்பி மக மன்சூர் இருக்காரு. அவங்க பிரியாணி கடை வச்சிருக்கானா? இல்ல, சாச்சா தான் பிரியாணி கடை வச்சிருக்காரு. அது இந்த ஆர்க்காட் ஆம்பூர் பிரியாணி மாதிரி கலர் கலரா இருக்குமா? தெரியல. சாச்சி சாப்பிட்டிருக்காங்க? அது அது ஹைதராபாத் பிரியாணி மாதிரி ரைஸ் விட பீஸ் பெருசா இருக்குமா? அது நன்னா நான் இங்க தான் கேக்கணும். சீரக சம்பா ரைஸ்ல ஒரு பிரியாணி பண்ண தெரியுமா? அது என் காலாமா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். நீ பிரியாணி சமைச்சா எப்படி இருக்கும்? ரொம்பவே சூடா இருக்கும். எடுத்து வரியா? காலாமா, காலாமா வா. பிரியாணிமா? நாங்க உடம்புக்கு சுகம் இல்லாம போனா கூட அதெல்லாம் சமைக்க மாட்டோம். நீ யாரையும் சமைச்சு கொண்டுடாத. பேசாம சர்வண பவன் போ. ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி தானே? வாய், மூணு மட்டன் பிரியாணி, ரெண்டு சிக்கன் பிரியாணி பில்லு போடுங்க. இருப்பா, அவசரப்படாதீங்க, பொறுமையா தான் போட்டு தருவாங்க. ஏ வாய் கைய வைக்க, சுற்றோம். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, பிரியாணி கொடுங்க. என்ன பிரியாணி மேடம்? என்ன பிரியாணில இருக்கு? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி, பீஃப், பிரான், காடை, கவுதர், வான் கோழி. உனக்கு என்ன பிரியாணி மாமி? ஃபிஷ் பிரியாணி இருக்கா? ஆமா பிரியாணி இருக்கு, கொஞ்சம் மெல்லமா தான் வரும், பரவாயில்லையா? ஆட்டு பிரியாணி கொடுங்க. ஆஃபா ஃபுல்லா கோட்ரா. சீச்சி, அந்த பழக்கம் இல்ல அவருக்கு. அளவு மாமி, அளவு. ஒரு ஆள் ஒரே ஆள் சாப்பிடற மாதிரி இதுல கொடுங்க. டிஃபன் பாக்ஸ்லயா? முட்டை வைங்க. ஆடு முட்டை போடட்டும், வைக்கிறேன். குழம்பு வச்சிருக்கீங்களா? ஆ, விட்டா கூட்டு பொரியல், பாயசம், பருப்பு மாவு கொண்டு கேப்பிங் போல இருக்கு. எல்லாம் இருக்கு இருக்கு. காலமா எனக்கு சம்ம பசியா, அந்த வேல ஒரு ஃபுல் கட் கட்டிட்டு வந்துட்டேன். என்னது? பிரியாணி தான். பிரியாணியா? ஆ, மட்டன் பிரியாணி ஃபுல் கட்டா? அப்ப இது இது உங்களுக்கு தான். இதை வச்சுங்க. என்ன எங்க தள்ளி
டேய் போட சூடான சுண்டல்கா ஏ போட டேய் போட ஐயே சரியான கஞ்ச பிஸ்னரி ஓ வீட்ல இருந்து கட்டி வந்த லவ்சா அதையாவது முதல்ல சாப்பிட்டு அடுத்த காலி பண்ணுங்க நீ நடந்ததல பிரியாணி ஆமால பிரியாணி சூடு வேற ஆறிடும் ஃபுல்லா சாப்பிட்டனா சரி நீங்க இருக்கீங்களே ஒரு கை பாத்திர மாட்டீங்க ஒரு கையோ இது சூப்பரா சாப்பிடலாமே ஐ கத்திரிக்காய் தொக்கு எங்க அம்மா ரொம்ப சூப்பரா செய்வாங்க எங்க வீட்லயும் ஐஷா உனக்கு இஸ்லாமோட நாலாவது கடமை என்ன தெரியுமா கம்யூனிஷன் சித்தாந்தம் நம்ம கிட்ட மூணு ஆப்பிள் இருக்குன்னா ஒரு ஆப்பிள் எடுத்து போய் ஏழைட்டு கொடுத்துருமா நான் போய் இந்த ஆப்பிள் கொடுத்துட்டு வந்துடுறேன் தெய்வமே இந்தாண்ணா ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா அத்திபேர் இறந்துட்டார் நாங்களாம் ஸ்ரீரங்கம் கிளம்பிடுவோம் சீக்கிரம் வந்துருப்பா ஆஷா ஃபேமிலியோட வெளியூர் போறேன் ஒரு 2 டேஸ்ல வந்துறேன் சரியா பை சார் எக்ஸ்கியூஸ் மீ இட்ஸ் ஓகே இவன் சாரங்கன் பிரியா ஆபீஸ்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கா மை ஒன்லி சன் திஸ் இஸ் ருக்மணி நமஸ்காரம் அம்மா பிரியா எப்படி இருக்க பத்தல உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சு போய் நேக்கே இமெயில் அனுப்பிச்சுட்டு என்னையே ஓபன் பண்ணி பார்க்க சொல்றா சார் பவர் பாயிண்ட்ல உங்க ஃபேமிலி பத்தி இப்போ எதுக்குமா இதெல்லாம் இப்போ இவள யார் வர சொன்னா அப்போ நீ சொல்லலையா ஹாய் ராமேஷ்வர் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஹாய் அம்மா நல்ல வசதியான குடும்பம் ஒரே பையன் நல்ல பொசிஷன்ல வேற இருக்கான் சாலரி கூட வருஷத்துக்கு 20 கிராஸ் பண்ணும் சூப்பர் ஒரே ஆபீஸ் ஒண்ணா கார்ல போலாம் சானோ அம்மா நீ போய் குடு இல்ல அவளோ போ சொல்லு ஏன் கூடியா வேல பாக்குறான் உன்னே உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றோம் எடுத்துட்டு போ கேக் ஓட் பண்ணாவல ஹி வில் ஃபினிஷ் இட் பெர்ஃபெக்ட்லி சேவ் சுகுமா ம் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாம் ஓபனா பேசுறேன் உங்க பொண்ண பத்தி உங்களுக்கு தெரியாத டீடைல்ஸ் எல்லாம் கிட்ட நிறைய இருக்கு சார் ஏ அவாள்ட்ட குடுறா இன்னும் சார் சீடில புது கேமா பாட்டி அப்பா நல்ல பொண்ணுதான் அப்பப்ப நெச்சிக்கிட்டு மறந்து போயிடுவா அந்த சீடில பர்த்டே ஸ்டார் ஜாப் எய்ம் எல்லாம் பவர் பாயிண்ட்ல இருக்கு நீங்க பார்த்துட்டு சொன்னேன்னா ஒரு நல்ல நாளா பார்த்து எங்கேஜ்மென்ட் வெச்சுக்கலாம் ஒரு யுஎஸ் ஆஃபர் இருக்கு டேய் முதல்ல அவ ஆஃபர் தரட்டும்டா சரிப்பா we will be in touch definitely ராகவா மாத்திக்கோ